Welcome to the channel Learning Literature with Ovia. In the video, John Dryden எழுதின Mac Flecnoe அப்படின்ற poemோட summary பார்க்கலாம். சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சேனலுக்கு subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க. John Dryden 1630 மாடல இருந்து 1700 வரையிலும் வாழ்ந்த இங்கிலீஷ் poet, literary critic, translator and playwright. 1668 la England's first poet laureate avo appoint பண்ணப்பட்டிருக்காரு. All for Love, The Wild Gallant இதெல்லாம் அவரோட famous works. மேக் ஃப்ளெக்னோ ஒரு மாக்கு ஹீரோயிக் சட்டையர். சட்டையர் அப்படின்னா நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடித்து எழுதப்படக்கூடிய ஒரு ஜானர். இங்கே மாக் ஹீரோயிக் அப்படின்னா மாக் ஹீரோயிக் ஆர் மாக் எபிக் ஆர் ஹீரோயிக் காமிக் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ ஆர் ஹீரோயிக் லிட்ரேச்சரை நக்கல் அடித்து எழுதுறது தான் மாக் ஹீரோயிக் சட்டையர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக் ஃப்ளெக்னோவில் ஜான் டிரைடன் தாமஸ் ஷேட்வெல் அப்படின்ற அவரோட கண்டெம்பரரி போயட்டை நக்கல் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த வாக்கோட ஃபுல் டைட்டில் எ சட்டையர் அப்பான் த ட்ரூ ப்ளூ ப்ரொடெஸ்டன் பாய்ட் டிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் 217 லைன்ஸ் இருக்குது. இதான் பர்சனல் அண்ட் லிட்ரரி சட்டையர் அப்படின்னு சொல்லலாம். இதில் காம்படிஷன், ரெப்புடேஷன், ரெஸ்பெக்ட், லிட்ரேச்சர், ரைட்டிங், கிளவர்னஸ் இது எல்லாமே தீமாக அமைஞ்சிருக்கு. 1678லேயோ அல்லது 1679லேயோ எழுதப்பட்டதாக சொல்லப்படுற இந்த மேக் ஃப்ளெக்னோ 1682ல தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மேக் ஃப்ளெக்னோ வாக்கை மேக் ஃப்ளெக்னோ அல்லது சன் ஆஃப் ஃப்ளெக்னோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃப்ளெக்னோ அப்படின்னா ரிச்சர்ட் ஃப்ளெக்னோவை மென்ஷன் பண்ணுது. அப்போ ரிச்சர்ட் ஃப்ளெக்னோவோட சன் தான் இந்த மேக் ஃப்ளெக்னோ. இந்த மேக் ஃப்ளெக்னோ அப்படின்றது யார் அப்படின்னா நம்மளோட தாமஸ் ஷேட்வெல். ரிச்சர்ட் ஃப்ளெக்னோ, தாமஸ் ஷேட்வெல் இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே டல்லாக எழுதுறதுனால இங்கே ரிச்சர்ட் ஃப்ளெக்னோ ஃபாதராகவும் அவரோட சன்னாக தாமஸ் ஷேட்வெல்லையும் வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இந்த போயத்தில் ஜான் டிரைடன் தாமஸ் ஷேட்வெல்ல அட்டாக் பண்ணுறாரு. தாமஸ் ஷேட்வெல் தன்னை பென் ஜான்சன் அளவுக்கு எழுதுறதா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாலும் தாமஸ் ஷேட்வெல் ஒரு போயட் ஆஃப் டல்னஸ், போயட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அப்படின் தான் இங்கே சொல்ல வர்றாரு. இங்கே நரேட்டர் டிரைடன் தேர்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவில் நரேட் பண்ணப்பட்டிருக்கு. எ சட்டையர் ஆன் த ட்ரூ ப்ளூ ப்ரொடெஸ்டன்ட் டிஎஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நரேட்டர் டிரைடன் ஃப்ளெக்னோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரோமன் ரூலர் அகஸ்டஸ் மாதிரியே ரிச்சர்ட் ஃப்ளெக்னோவும் யங் ஏஜ்லேயே ரூலரானவர். நான்சன்ஸ் சாம்ராஜ்யத்தை அழக்கூடிய ரிச்சர்ட் ஃப்ளெக்னோவுக்கு வயசாகிக்கிட்டே போகிறதால தனக்கு அப்புறம் இந்த பீஸ்ஃபுல் நான்சன்ஸை ஆட்சி செய்ய தன்னோட மகன்களில் யார் சூட்டபிள் பர்சன் அப்படின்றத யோசிக்கிறாரு ரிச்சர்ட் ஃப்ளெக்னோ. அதில் ஃப்ளெக்னோவோட ரிசம்பிளன்ஸாக இருக்கிற ஷேட்வெல் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. வயசில் எங்கான பர்சனாக இருந்தாலும் ஷேட்வெல் டல்னஸில் மெச்சூர்டான பர்சன். ஷேட்வெல்லோட பிரதர்ஸ் சம்டைம்ஸ் சென்ஸ் அண்ட் மீனிங்கோடு இருந்தாலும் ஷேட்வெல் கிட்ட எப்போதுமே ஃபுல் ஸ்டூபிடிட்டியை தான் எதிர்பார்க்க முடியும். ஃப்ளெக்னோ ஷேட்வெல்லை டாட்டாலஜியோட கடைசி தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாரு. டாட்டாலஜி அப்படின்றது சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப வேறு வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறது தான். இது ஒரு ஃபால்ட் ஸ்டைல். ஹேவுட் மாதிரியோ ஷர்லி மாதிரியோ ஷேட்வெல் இல்லைன்னு சொல்கிறாரு. ஃப்ளெக்னோ தன்னை ஒரு இக்னோரண்ட்னும் இந்த இக்னோரன்ஸில் ஷேட்வெல்க்கு தான் தான் வழிகாட்டி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. போர்ச்சுகல் மன்னர் ஜான் ஃபர்ஸ்டுக்காக அவர் லூட் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஷேட்வெல் தேம்ஸ் ரிவரில் அவரோட ராயல் டாஸ்க்கை நினச்சி ப்ரௌடாக செயல் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்க்கும்போது ஃப்ளெக்னோவுக்கு ஒரு புது ஏரியன் செயல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏரியன் அப்படின்றது லெஜெண்டரி கிரீக் மியூசிஷியன். ஃபிஷிங் ஆலியிலிருந்தும் ஏரியன் ஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரிமிங்கம் மேன்ஷன்லேருந்து வரக்கூடிய சவுண்டு ஷேட்வெல்லோட பேரை சொல்லி ஒழிக்கிறதா ஃப்ளெக்னோ சொல்கிறாரு. ஷேட்வெல் வர்ற போட்டை சுற்றி மீன்கள் நீந்திக்கிட்டு அதோட மார்னிங் ஃபுட்டை எடுத்துகிட்ருக்கிறதாகவும் சொல்கிறாரு. செயின்ட் ஆண்ட்ரிஸோட ஃபீட் எப்படி எப்போதும் ஈவனாக இருக்காதோ அதே மாதிரி ஷேட்வெல்லோட சைட்டிஸோட ரைமும் ஈவனாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜான் சிங்கிள்டன் அப்படின்ற கோர்ட் மியூசிஷியன் அண்ட் சிங்கர் அவரோட லூட்ஸ் அண்ட் ஸ்வாடை திறந்துட்டார். அதே மாதிரி விலரியஸ் மாதிரி இனிமே நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னும் சபதம் எடுத்துக்கிறாரு. விலரியஸ் அப்படின்றவர் நைட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆஃப்
அகஸ்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லண்டனோட பார்டரில் ஒரு காலத்தில் வாட்ச் டவர் இருந்துச்சு. ஆனால் இப்போது அதெல்லாம் இடிஞ்சு குவியலாக கிடக்கு. இந்த இடிபாடுகள் பிராத்தல் ஹவுசஸாக மாறிக்கிட்டு இருக்கு. இங்கே ஃப்யூச்சர் ஹீரோஸும் குவீன்ஸும் பிறக்கக்கூடிய இடமாக அது மாறிக்கிட்டு இருக்கு. ஜாகோபின் பிளே ரைட்டான ஜான் ஃப்ளெஜரோ ஜான்சனோ அவங்களோட சாக்ஸை மாற்றுறதுக்கு கூட அந்த இடம் சூட்டபிளாக கிடையாது. இப்படி வானிஷ்டு மைண்ட்ஸோட மோனுமெண்ட்டாக அந்த இடம் மாறிக்கிட்டு இருக்கு. பட் இந்த இடம் தான் ஷாட்வெல்லோட தோனுக்கு பொருத்தமான இடம் அப்படின்னு ஃப்ளெக்னோ நினைக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்ஸ் இல்லாத ஒரு இளவரசர் இந்த குவியல்களை ஆள வருவார் அப்படின்னு டெக்கர் அப்படின்ற ப்ராஃபெட் ப்ராஃபஸி சொல்லியிருக்காரு. அந்த பிரின்ஸோட பெண் கருமிகளையும் நயவஞ்சகர்களையும் நகைச்சுவையாளர்களையும் உருவாக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான்சன் சாம்ராஜ்யத்தை ஆளும் இளவரசர் ஷாட்வெல் அப்படின்னு அவரோட பெயர் அறிவிக்கப்படுது. இதை கேள்விப்பட்ட நாடுகள் ஒன்று கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரை வரவேற்க எந்த பாரசீக கம்பளமும் விரிக்கப்படலை. ஹேவுட், ஷர்லி, ஒக்லிபாய் இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. ஷாட்வெல் கம்பீரத்தோடு அவரோட சிம்மாசனத்தில் உட்கார்றாரு. ஃப்ளெக்னோ ஷாட்வெல்ல அஸ்கானியஸோட கம்பேர் பண்ணுறாரு. அஸ்கானியஸ் அவரோட சாம்ராஜ்யத்தை அவரோட அப்பாவோட வலது பக்கத்தில் உக்காந்து வாங்கிக்கிறாரு. இப்போ ஷாட்வெல்லோட ஐப்ரோஸ் ஒரு திக் ஃபாக் மாதிரி தெரியுது. அவரோட ஃபேஸில் டல்னஸ் எப்போது இருந்துகிட்டே இருக்கு. ஷாட்வெல் தன்னோட டெத் வர இப்படியே மந்தமாகவே இருப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணுறாரு. எப்போதும் அமைதியை நிலைநாட்ட மாட்டேன் அப்படின்னும் சென்ஸோட எந்த அக்ரிமெண்ட்லையும் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னும் சொல்கிறாரு. ஃப்ளெக்னோ ஒரு மகை ஷாட்வெல்லோட கையில் வைக்கிறாரு. ஷாட்வெல் ஆட்சி செய்யும் உரிமையை அவருக்கு தெரிவிக்கிறாரு. ஷாட்வெல்லோட தலையை புனிதப்படுத்தும் போது லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 12 அவுல்ஸ் பறந்து போன மாதிரி தெரியுது. இதை வேடிக்கை பார்க்குற கூட்டம் எல்லாம் ஆரவாரம் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஃப்ளெக்னோட இமைகள்லேருந்து டல்னஸோட வியர்வை தூளிகள் ஷாட்வெல் மேலே படுது. இப்போது ஃப்ளெக்னோ ஒரு ப்ராஃபிட்டிக் மூடில் பேச ஆரம்பிக்கிறார். ஹெவன்லேருந்து ஷாட்வெல்க்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னும், அயர்லாந்துலேருந்து பார்படாஸ் வர ஷாட்வெல்லோட ஆட்சி பரவி இருக்கும் அப்படின்னும், அது ஷாட்வெல்லோட ஆட்சிக்கு முடிவே இருக்காது அப்படின்னும் சொல்கிறாரு. தன்னோட ஆட்சியை விட பரவி பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி மக்கள் ஆமென் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஷாட்வெல் இன்னும் அவரோட இம்ப்யூடன்ஸ்லேயும் இக்னோரன்ஸ்லேயும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஷாட்வெல்லோட முட்டாள்கள் அவரை பாதுகாப்பாளர்களாக இருந்து பாதுகாப்பாங்க அப்படின்னும், ஷாட்வெல்லோட லாக் ஆஃப் சென்ஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் சொல்கிறாரு. ஆல் த மென் ஆஃப் விட் எல்லாருமே ஷாட்வெல் தான் அப்படின்னும், நேமில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாரு. ப்ரோஸில் எந்த காரணத்துக்காகவும் புத்திசாலித்தனத்தை குறுக்கிட விடாமல் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் ஃப்ளெக்னோ சொல்கிறார். பென் ஜான்சன் பேரை சொல்லி யாரும் ஷாட்வெல்லை ஏமாற்ற முடியாது அப்படின்னும், தன்னாலையும் ஓக்லிபாயாலையும் மட்டும்தான் ஷாட்வெல்லை லீட் பண்ண முடியும் அப்படின்னும் ஃப்ளெக்னோ நம்புகிறாரு. ஷாட்வெல் வந்து தன்னோட ரத்தம், அதனால் ஜான்சனுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. இப்போ நேச்சருக்கும் ஆர்ட்டுக்கும் தங்களால் எந்த பங்களிப்பும் இல்லை அப்படின்னு ஃப்ளெக்னோ சொல்கிறாரு. ஸோ அப்படி அதாவது தாமஸ் ஷாட்வெல்லோட ஸ்டூபிடிட்டி, டல்னஸ் இது எல்லாத்தையும் அவர் வந்து வந்து பெருமையாக பேசுகிற மாதிரி இங்கே ட்ரைடன் வந்து எழுதியிருக்காரு. இப்படி தாமஸ் ஷாட்வெல் எப்போவுமே பெஸ்ட் ஒர்க்கை கொடுக்க போகிறது இல்லை. அவர் என்ன தான் தன்னை பென் ஜான்சனோட வாரிசு மாதிரி தான் எழுதினாலும், தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாலும், அவரோட போயம் எப்போதுமே டல்னஸோடவும் ஸ்டூபிடிட்டியோடவும் தான் இருக்கும். ஸோ இதனால் பீப்புளுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.